மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லப்போகுது கொலஸ்ட்ரால், டியூமர், கேன்சர். என்னங்க இந்த வார்த்தை நீங்கள் சொல்கிறீங்க? கொலஸ்ட்ராலில் கட்டி அந்த கட்டியில் எப்படி கேன்சர் வரும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். இது என்னங்க அப்படின்னா ஒரு முக்கியமானதா அப்படின்னு நீங்கள் எனக்கு கேட்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த கொலஸ்ட்ரால்னால என்னன்னு தெரியாமல் நிறைய பேர் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்குறோம். நம்ம கொலஸ்ட்ரால் எப்படி உருவாது, அது வெளியில் நம்ம எவ்வளோ வாங்கிக்கிறோம், இதனால் என்னென்ன வியாதிகள் வருது, இது அதிகமான என்னென்ன ப்ராப்ளம் வரும், குறைஞ்ச என்னென்ன ப்ராப்ளம் வரும், இது ஏன் இப்படி வருது அப்படின்ற பல காரணங்கள் நமக்கு இன்னும் தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். இதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ. என்னங்க இந்த வார்த்தை சொல்கிறீங்க? அதாவது நம்முடைய உடம்புல கொலஸ்ட்ரால் தேவை, உடம்பு கொலஸ்ட்ரால் இருந்தனால தான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நம்முடைய உடம்பில் சத்துக்கள், நம்முடைய நரம்பு மண்டலம், நம்முடைய இம்யூனிட்டி பவர், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது விந்தணுக்கள், இவைகள்லாம் இந்த கொழுப்புக்கள் அதிகமாக இருந்தால்தான் நம்ம உடம்புல அது இருக்கும், இல்லைன்னா அதனுடைய பவர் குறைஞ்சி போயிடும். ஆமாம், இது கொழுப்பு அதிகமாக இருந்ததுன்னா அப்படி வரும், இது தேவை. இது எப்படி ஆனது அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் இன்னொன்று சேர்ந்து, மூணாக சேர்ந்து உருவாகுதுதான் இந்த கொலஸ்ட்ரால். இந்த மூணும் சேர்ந்து தான் இந்த கொலஸ்ட்ரால் உருவாது. இந்த கொலஸ்ட்ரால் வந்து நம்ம உடம்புல கல்லீரல், லிவர்னு சொல்லணும், அந்த கல்லீரலில் இது ஃபார்ம் ஆகுது. இது நம்ம உடம்புக்கு வந்து 80% இதுதான் நமக்கு கொடுக்குது. மிச்சம் 20% வந்து வெளியிலேருந்து நம்ம ரிசீவ் பண்ண வேண்டிய கட்டாயம் பண்ணிட்டு நம்ம இருக்கிறோம். இது நமக்கு ஒன்று தான் இது இருக்கா அப்படின்னு கேட்டால், இல்லை, விலங்குகளுக்கு, சிறு தாவரங்களுக்கு, இவை எல்லாத்துக்குமே இந்த கொழுப்பு சக்தி தேவை. புரியுதுங்களா? ஆக இந்த கொழுப்பு சக்தியை பற்றி நான் சொல்லிக்கிட்டே வருங்க. இந்த கொழுப்பு சக்தி அதிகமான என்னாகும், கம்மியானால் என்னாகும் அப்படின்றத பற்றியும் சொல்லணும். ஏன்னா நம்முடைய கேன்சர் வரத்துக்கு அதிகமாகச்சுன்னா அதில் கேன்சர் கட்டிலேருந்து அதிகமாக உருவாக ஆரம்பிக்கும். உருவாகினால் இறப்பு வீதம் குறைஞ்சி, இறப்பு வீதம் அதிகமாகும் போது விரும்பு அதனுடைய பவர் அதிகமாக ஆக்கி ஒவ்வொரு இடமாக போய் அழிக்க ஆரம்பிச்சுக்கிட்டே வரும். புரியுதுங்களா? இது எந்த இடத்த தாக்கும் அப்படின்னா, தைராய்டு, அதுக்கடுத்து நம்முடைய யூரின் பிளட்டர், யூரின் பை, இது மாதிரி ஒரு சில இடங்களில் இது அதிகமாக கருச்சு, கரு உருவாகக்கூடிய இடம், இவைகள் எல்லாத்தையுமே இது பாதிக்கும். இது அதிகமாக வச்சுனாலும் சரி, இது கம்மியானாலும் சரி, இது மாதிரி பாதிக்கிறதால நம்ம உடல் ரொம்ப சீக்கிரமாக இது ஒவ்வொரு இடமும் பாதிக்க ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம உடனே அது என்னென்னு பார்த்துக்கிட்டு, இது ஆர்டினரி கட்டியா அல்லது இது கேன்சர் கட்டியான்றதை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் உடனடியாக பார்த்து அதுக்கு ஹீமோதெரபி, அதுக்கு ரேசஸ், டேப்லெட்ஸு, இன்ஜெக்ஷன், இது மாதிரி ஒவ்வொன்று அதனுடைய ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும்போது அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை அழிக்கிறதுக்குண்டான வழிகளை நம்ம உருவாக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா தான் உங்களுக்கு அடுத்தது இந்த கேன்சர் கட்டி, இந்த கட்டிகள் வருவதையே முதல்ல தடுப்பதற்கு என்ன வழி அப்படின்றத பற்றி நீங்கள் அதிகமாக சிந்திக்கணும். அதனால் கொழுப்பு சத்துக்கு நம்ம உடம்பு ஃபேட்டாக இருக்குது, அப்போ சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இல்லை, இந்த அதை எப்படி நம்ம குறைக்கிறதுன்றதை வழியை முதல்ல பாருங்கள். எவ்வளோ நேரம் உங்களால் நடக்க முடியுமோ நடங்க, எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள்.
அந்த கொழுப்பு எந்த அளவுக்கு நம்ம குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த கேன்சர் கட்டிகளிலிருந்து நம்ம காப்பாற்றி கொள்ளலாம். அதாவது கொலஸ்ட்ராலில் வரக்கூடிய கேன்சர் கட்டியை மட்டும் காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். தேங்க்யூ மடியர்ஸ். இது பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்துங்க. தேங்க்யூ.